என் அன்பு பிள்ளையே, எல்லாமே கைவிட்டு போகிறது என்று கவலைப்படாதே. இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன்தான் மீண்டும் துளிர்விடுகிறது மரம். அதற்காக மரம் வருத்தப்படவில்லை. அதே போலத்தான் மனிதர்களான உனக்கு கவலை கஷ்டம் வருகிறது. இதுவும் இலையுதிர்காலம்தான். இது முடிந்து உன் வாழ்வில் சந்தோஷம் வரும். நீ கதறி அளவ முடியாமல், கண்ணீர் அடக்க முடியாமல் நீ விதியில் கடந்து வந்த பாதையை நிச்சயம் நான் அறிவேன். உனக்கான காலம் நெருங்கிவிட்டது. உனக்கு இனி வரும் வாழ்வில் சந்தோஷமான காலம் மட்டுமே தங்கமே. சந்தோஷமாக இரு, நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில். என் அன்பு கண்மணியே, வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. கலங்காதே. உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன். இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகானவை. நீ செய்யும் வேலையில் உனக்கு இடையூறுகள் இருந்தாலும் உன் கடின உழைப்பு நிச்சயம் மீன் போகாது. உனக்கான அங்கீகாரமும் ஊதியமும் கிடைக்கும். மனம் தளராமல் இரு. யார் என்னை அடைக்கலமாக அடைகின்றாரோ அவர் பாரத்தை நான் சுமக்கின்றேன். என்னை எந்த உருவத்தில் பக்தர் பார்க்க விரும்புகிறாரோ அந்த உருவத்தில் அவருக்கு காட்சி தருவேன். உங்களுக்கு துணையாக உங்கள் அம்மா நான் வருவேன். கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்கள். நல்லதே உங்கள் வாழ்வில் நடக்கும். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க உன் அம்மா நான் வருகிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புத பலன் பலவற்றை காணப்போகிறேன். நீ வேண்டியதை தரப்போகிறேன். உன் வீட்டில் துள்ளி குதிக்க குழந்தையை தரப்போகிறேன். உன் பொறுமைக்கான பொக்கிஷத்தை நீ காணப்போகிறாய் என் அன்பு தங்கமே. என்னை நம்பு, கண்டிப்பாக நீ நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். ஓம் பராசக்தி. என் அன்பு தங்க பிள்ளையே, உனக்கு யாரும் இல்லை என ஒரு போதும் நினைக்காதே. உன் அம்மா நான். யார் சாயலிலாவது உன் அருகில் வந்து நிற்பேன். சோகத்திலும் மகிழ்ச்சியிலும் உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் பலவீனங்களை யாரிடமும் உளறி வைக்காதீர்கள். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள தயங்காத உலகம் இது. உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் தோன்றினாலும் உங்கள் மனதில் உள்ள வேதனைகள் உங்கள் அம்மா என்னிடம் சொல்லுங்கள். உங்களுடைய வேதனைகளுக்கு பதில் வரும் கண்டிப்பாக தக்க சமயத்தில். என் பிரியமே, எந்த இடத்தில் என் அன்பு பிள்ளையை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அந்த இடத்தில் கண் கலங்கி மனம் நொந்து என் பிள்ளை இருக்கிறாய். கவலைப்படாதே. உன் அம்மா நான் நீ கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டிருப்பேனா என்ன? உன்னை ஒதுக்கியவர்கள் முன் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். உன் அம்மாவை நம்பு தங்கமே. நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும். ஓம் சக்தி. கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க உன் அம்மா நான் வருகிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புத பலன் பலவற்றை காணப்போகிறேன். நீ வேண்டியதை தரப்போகிறேன். உன் வீட்டில் துள்ளி குதிக்க குழந்தையை தரப்போகிறேன். உன் பொறுமைக்கான பொக்கிஷத்தை நீ காணப்போகிறாய் என் அன்பு தங்கமே. என்னை நம்பு, கண்டிப்பாக நீ நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். ஓம் பராசக்தி. என் அன்பு பிள்ளையே, நீ எதற்காகவும் உன் மனதை மட்டும் தளர விடாதே. எப்போதும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். கண்டிப்பாக நடக்கும். உன் அம்மா நான் அதை நடத்தி காட்டுவேன். என்னை நம்பு. எனது அருளால் நிச்சயமாக நல்லதே நடக்கும். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நான் எப்போதும் எனது தீவிர பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன். நீ எதை கேட்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ கேட்கும் குழந்தை வரத்தை உனக்கு கூடிய விரைவில் உன் அம்மா நான் கொடுப்பேன். நீ வேண்டிய வேண்டுதல் அனைத்தும் உன் வாழ்வில் கூடிய விரைவில் நிறைவேறப்போகிறது. மகிழ்ச்சியாக இரு. இனி வரும் காலம் உனக்கு வசந்த காலம் மட்டுமே. ஓம் சக்தி. ஓம் பராசக்தி. என் தங்கமே, நீ ஏன் எப்பொழுதும் தன்னந்தனியாக இருப்பதாக நினைத்து வருந்துகிறாய்? உனக்காக உன் சமயபுர அம்மா உன் அருகிலே இருக்கிறேன். அது உனக்கு தெரியவில்லையா என்ன? தெரிந்து கொள்.
நீ உன் அம்மா அரவணைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை ஒருபோதும் மறவாதே. நினைவில் வைத்துக்கொள், என்னை நம்பிவிட்டால் கவலை எதற்கு? இனி நான் உன்னை காப்பேன். உன் வாழ்க்கையில் இனி வரும் காலம் எல்லாம் வசந்த காலமே. ஓம் பராசக்தி. என் அன்பு தங்க பிள்ளையே, உன் அம்மா இருக்கிறேன் என நம்புகின்ற நீயே கோபத்தில் என் சமயபுர அம்மா இல்லை என என்னிடமே சொல்லலாமா? கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன். நீ எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் உன்னோடு என்றென்றும். உன் கூடவே உன் அம்மா நான் வருவேன். உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இரு. எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் தங்கமே. என் அன்பு தங்க பிள்ளையே, ஏன் என் பிள்ளைக்கு முகம் வாடியிருக்கிறது? ஒவ்வொரு விடியலும் எனக்கான விடியலாக இருக்கும் என்று நம்பி வாழ்கிறேன். ஆனால் அது நடக்கவே நடக்காது போலவே அம்மா. நம்பி நம்பி என் வாழ்க்கையே முடிந்துவிடும் போலவே என்று புலம்புகிறாய். எப்பொழுதும் நீ நினைத்தது நடக்கும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறந்தவுடன் பேசி நடந்து விடுகிறதா என்ன? பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய். ஒரு குழந்தை பேச நடக்க ஒவ்வொன்றிற்கும் ஒரு இடைவெளி உண்டு. இந்த பூமியில் படைத்த அனைத்து உயிர்களுக்கும் இது பொருந்தும். அதுபோலவே நீ நினைத்தது நடப்பதற்கு ஒரு காலம் வரும். அதுவரை நம்பிக்கையோடு பொறுமையாக இரு. உன் அம்மா உனக்கு துணையாக நிற்கிறேன். நீ நினைத்தது எல்லாம் கூடிய விரைவில் நடக்கும். ஓம் சக்தி. கண்மணியே, உன்னுடைய வருத்தம் எனக்கு புரிகிறது. உன்னால் என்னுடைய சன்னிதானத்திற்கு வர முடியாவிட்டால் என்ன? என்னுடைய ஆசீர்வாதமும் நானும் எப்போதுமே உன்னோடு உண்டு. கலங்காதே, என்றும் உன் அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நீ சந்தோஷமான வாழ்வை வாழப்போகிறாய். உன் அம்மா உன் மனதில் எப்போதும் இருக்கிறேன். உன்னோடு நான் பேசுகிறேன். நான் பேசுவதை நிதானமாக கேட்டு அதன்படி நடந்தால் உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நீ நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும். நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இரு. உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சக்தி.